வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம மை டெஸ்ட் 1-2-3 நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம். அந்த பிளேஸ் என்ன பிளேஸ் அப்படின்னா பிஎம்ஐசிஎச் தான் வந்து நம்ம போக போகிறோம். அங்கே வந்து இன்றைக்கி வந்து ஒரு இவெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து நிறைய குழந்தைங்களாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும் வருவாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம கேள்வி கேட்க போகிறோம். அவங்க அதுக்கு என்னெல்லாம் பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் தி காம்படிஷன்? நான் வந்து சும்மா நார்மலான ஒரு க்வெஸ்சன் வந்து உங்கள்கிட்ட கேட்க போறேன், சரியா? அது பொதுவாக வந்து எல்லாருக்குமே இப்ப தமிழ்ல வந்து நிறைய பேர் மறந்துட்டு வராங்கல்ல. From Canada. I don't know Tamil. அதனால வந்து நம்ம தமிழ் சம்பந்தமாவே கேட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி, இப்போ வந்து பேரண்ட்ஸுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம் வைக்க போறேன். பெரிய டீச்சர் இப்ப போடி வேலையை பார்த்துட்டு. எப்படின்னா தமிழ்ல வந்து எத்தனை மாதங்கள் இருக்கு? வந்து இப்ப நான் என்ன கூட சொல்றது, 12 மாதங்கள். அந்த 12 மாசமும் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்க தமிழ்ல சொல்லுங்க. சரியா சொல்லிருவேனா? சொல்லணும். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்வை, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. சூப்பர், வெரி குட். தமிழ் மாதத்துல முதல் மாதம் எது? தை. தை தான் முதல் மாதமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சித்திரை. சித்திரை சொல்லி குடுக்கறாங்க தானே? கண்டுபிடிச்சிட்டானுங்க. உன்னை படுக்க போட்டு கழுத்துலயே வெட்ட போறானுங்க. எக்ஸாம்க்கு வந்து எவ்வளவு நாளா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க? அபகசுக்கு ஒரு 6 மாசமா. 6 மாசமா? அப்ப நிறைய சேட்டை எல்லாம் பண்ணாங்களா? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும். இல்ல இல்ல, அவர் கொடுத்தா செய்வாரு. கொடுத்தா செய்வாரு, அப்ப ஓகே தான். ஓகே, எடுப்பாரு. இல்ல, டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ரெண்டு மகன் டிமாண்ட் பண்ணல, செஞ்சாரு. தமிழ்ல வந்து எத்தனை மாதங்கள் இருக்கு? இப்பா 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 இப்ப சொல்றேன். தமிழ் மாதங்கள். தமிழ் மாதங்களா? மாதங்கள் 12 எனக்கு தெரியும். அது தமிழ்ல சொல்லுங்க. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இது தமிழ் மாதம் முதல் மாதம். தை. தையா? கரெக்டா யோசிச்சு சொல்றீங்களா? தை மாதம் தானே. தை தான் முதல் மாதமா தமிழ்ல? சரி, ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. அங்காஸ்ட்ரீ மீடியால இருந்து வரேன். வாங்க 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 வாங்க. சோ உள்ள வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன், கேட்கலாமா? ஆ, சரி. என்னன்னா தமிழ்ல வந்து மொத்தம் எத்தனை மாதங்கள் இருக்கு? 12 மாதம். அது வந்து தமிழ்ல சொல்லுவீங்களா? இங்கிலீஷ்ல வந்து பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து கொஞ்சம் தடுமாறுவாங்க. நீங்க எப்படி? தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாடி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. அது தமிழ் மாதம். தமிழ் முதல் மாதம். தை. தை தான் முதல் மாதம் தமிழ்ல. தமிழ்ல சித்திரை. சித்திரை. சரி, நன்றி. உங்க பேரு? நியோஜிதன். நியோஜிதன், மட்டக்களப்பு. சூப்பர். எக்ஸாம்க்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க? அவங்க பண்ணிட்டாங்க, நல்லா செஞ்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்களா? இந்த மண்டையில் படிப்பே ஏறாது. இந்த மண்டையில் பேனே ஏறாது. படிப்பு எப்படி சரியாயிரும்? எவ்வளோ நாளாக இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க? 6 மந்த் கூட கொடுத்தீங்களா? டெய்லி நிறைய டிமாண்ட் பண்ணாங்களா? நான் இந்த எக்ஸாம் பண்ணேன்னு எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? லெட்ஸ் டேக் சம் ரெஸ்ட். ஆண்டாரி வேணும் ஹரி ப்ளீஸ். உங்கள் பேர்? எங்க இருந்து வரீங்க? எத்தனை மாதங்கள்12 மாதம் இருக்கு. அது என்ன மாதம் தமிழ்ல சொல்லுங்க. தை, மாசி, பங்குனி, சித்திரை, பைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இன்னும் ஒண்ணு மிஸ் ஆகுதே. அவ என்ன அத டுஸ் பண்ணி கேட்டால உளறிட கூடாது. சொல்லுங்க, இந்த எக்ஸாம்க்காக எவ்வளவு பிராக்டீஸ் பண்ணீங்க நீங்க?
நல்லா பண்ணு. எவ்வளவு நாள் பிராக்டீஸ் பண்ணீங்க? 1 மந்தா. சோ அம்மா கிட்ட சொல்லலையா எனக்கு இந்த இத்தனை க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ணா எனக்கு இதெல்லாம் வாங்கி தாங்கன்னு நீங்க கேக்கலையா? கேட்டேனா? என்ன கேட்டிங்க? அதுக்குள்ள மாச உங்களுக்கு அம்மா எடுத்து கூட்டிட்டு போறான்னு சொன்னேன். கூட்டிட்டு போறாங்களா? சரி, எத்தனை க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணி? 100 பண்ணிட்டீங்களா? அம்மா வந்து நிறைய சாப்பாடு வந்து உங்களுக்கு செஞ்சு தருவாங்க தானே? எத்தனை பண்ணிருக்கீங்க? மூன்று நாலு மாதம் பண்ணிட்டு இருந்தீங்க. அம்மா கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணலையா? நான் இத்தனை க்வெஸ்சன் பண்ணா எனக்கு இது வாங்கி தருவீங்களான்னு கேட்டீங்களா? கேட்கலையா? அப்போ நீங்கள் நல்ல பிள்ளையா? அப்போ கேட்டிருக்கீங்க தானே? அம்மா கிட்ட எதுவுமே கேட்கலையா? சரி, ஜஃப்னாலேருந்து எப்படி வந்தீங்க? பிளேட்ல வந்தேன். ஜஃப்னாலேருந்து வேணியே வந்தேன். சரி, அம்மா வந்து உங்களுக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் செஞ்சு தருவாங்கல்ல, என்ன ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆ, ஜஃப்னால ஃபுட்டு ஃபேமஸ் தானே? எனக்கு கொஞ்சம் பேச உரிய. ஃபுட்டு வந்து பிடிக்காதா? அப்படியெல்லாம் இல்லைல்ல. அதை பற்றி கையில் கிடைச்சாண்டு வச்சுக்கோங்க. புளிஞ்சிரோடா, புளிஞ்சிரோடா. சரி, அம்மா செய்யறல இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது ஃபுட்டு தான். ஃபுட்டும் பொரியல செம்ம காம்பினேஷன்ல பிடிக்குமா? சரி, ஓகே, தேங்க் யூ, ஆல் தி பெஸ்ட். வாரியா கம்ப்யூட்டர் தடிக்கிடுமா? போடே. ஹாய் தம்பி. ஹாய். மங்களகரமா இருக்கீங்களே, இப்படி எல்லாம் வச்சு. இது என்னடா புது பொருள் யாருக்கு? நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு? கவினேஷ். அது கவினேஷ். அது சரி, எத்தனை க்வெஸ்சன் கான்சர் பண்ணிருக்கீங்க? 30 வரைக்கும் செஞ்சானா? ஒண்ணு பல. அம்மா கிட்ட வந்து நான் இந்த காம்படிஷன் போகணும், சோ எனக்கு இதெல்லாம் வாங்கி தாங்க அப்படி சொல்லி டிமாண்ட்லாம் பண்ணிருக்கீங்களா? என்ன பண்ணீங்க? தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இல்ல, தமிழ் மாதம் முதல் மாதம். தை மாதம். அவங்க வந்ததுக்கு சுவாரஸ்யமா சூப்பரா பதில் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு மைக் டெஸ்ட் 1-2-3 நிகழ்ச்சி மூலமா சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் அருளுடன். நான் உங்கள் மோகனா அலகேஷன்.